Hi friends, welcome to Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மேப் வச்சு தான் ஒரு முக்கியமான தகவல் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேப் வச்சு இந்தியாவின் துறைமுகங்கள், இந்தியாவின் விமான நிலையங்கள், அதுவும் பாத்தீங்கன்னா இந்தியாவுல கூடிய ரயில்வே மண்டலங்கள்னு சொல்லிட்டு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5க்கு மேற்பட்ட வீடியோக்கள் வந்து மேப் வச்சு போட்டுறோம். இது நம்ம பார்க்க போற வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அதாவது இந்தியாவுடன் நிலை எல்லையும் நீர் எல்லையும் பகிர்ந்துள்ள நாடுகள் அப்படின்னு தான் நான் பார்க்க போறோம். சோ எத்தனை நாடு வந்து நிலை எல்லை பகிர்ந்திருக்கு, எத்தனை நாடுகள் நீர் எல்லையை பகிர்ந்திருக்கு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி சரிங்களா. சோ இதுல வந்து ரொம்ப ஷார்ட்கட்டா வச்சு நான் சொல்லி தரேன். இந்த மேப் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் சரிங்களா. சோ முதல் விஷயம் பாருங்க, அதாவது இந்தியாவின் நிலை எல்லையை பகுதியுள்ள நாடுகள் மொத்தம் எத்தனை பாத்தீங்கன்னா மொத்தம் 7 நாடுகள். எவ்வளோ 7 நாடுகள். அப்போ இந்தியாவில் மொத்தம் 7 மலைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அப்போ 7 மலை நிலை எல்லைன்றது ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்தியாவில் மொத்தம் நிலை எல்லை பகுதி நாடுகள் மொத்தம் இத்தனை 7 நாடுகள் முதல் கேள்வி சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த 7 நாடு என்னத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துறோம். ஒன்னு வந்து பாகிஸ்தான், ரெண்டாவது ஆப்கானிஸ்தான், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சீனா, நாலாவது நேபாளம், அஞ்சாவது பூட்டான், ஆறாவது மியான்மர், ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ். மொத்தம் வந்து 7 நாடுகள். இந்த ஆர்டரில் படிச்சுனா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஏன்னா இந்தியாவோட நிலை எல்லை இதுவரைக்கும் இந்தியா பார்டரு, அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் பார்டராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நிலை எல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இந்தியாவோட நிலப்பரப்போட ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள் மொத்தத்தினே இருக்கு 7 நாடுகள். எனது ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான், அதுக்கப்புறம் மேலே ஆப்கானிஸ்தான் தெரு பாருங்க. இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் முடியுதுங்களா. அதுக்கப்புறம் இந்த கேப்பில் பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 88 கிலோமீட்டர் தான், கம்மி தான். 88 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். அடுத்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சீனா வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இவ்வளோ தூரம், இது ஃபுல்லாகவே சீனா தான் வரும். இந்த அருணாச்சல் பிரதேசில் வந்து சீனா தான் வரும், நடுவில் மட்டும் நேபாளம் பூட்டான் வராது. இது எல்லாமே வந்து சீனா. அதுக்கப்புறம் நேபாளம் பாருங்கள், இந்த இடைப்பட்ட கேப் மட்டும் நேபாளம் வரும். அடுத்து வந்து பூட்டான், அதுக்கப்புறம் வந்து மியான்மர், ஓகேங்க மயான்மர்ங்கிறது ஆனால் மியான்மர் தான் சொல்லுவாங்க. அடுத்தது பங்களாதேஷ். மொத்தம் வந்து 7 நாடுகள். இதில் வந்து மிகப்பெரிய நாடு, இது வந்து ரெண்டு விதமான கேள்வி கேட்கலாம். அதாவது இந்தியாவோட நிலை எல்லையை பகிர்ந்துள்ள மிகப்பெரிய நாடு எதுன்னு கேட்டேன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு வந்து சீனா தான் வரும். ஏன்னா சீனா தான் வந்து உலகத்திலே மூணாவது பெரிய நாடு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ரஷ்யா வரும், ரெண்டாவது கனடா வரும், மூணாவது சீனா வரும். அப்படின்னும் போது நம்ம இந்தியாவோட பகுதியில் 7 நாடுகளே பெரிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா சீனா தான் ஓகேவா. அப்படின்னும் போது இந்தியாவோட நிலை எல்லை பகுதியில் மிகச்சிறிய நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா பூட்டான் வரும். பெரிய நாடுனா சீனா, சிறிய நாடுனா பூட்டான் பாருங்க. இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப சின்ன நாடாக இருக்கும், மீதி எல்லாமே ஓரளவுக்கு பெருசு. இதுக்கப்புறம் வந்து சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா நேபாளம், பங்களாதேஷ், மியான்மர் வரலாம் சரிங்களா. ஆனால் முதல் சின்ன நாடு இது வரும் பூட்டான் தான் சரிங்களா. சரி ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து விதமாக எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குறைவான நிலையிலே பகுந்த நாடு, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து பெரிய நாடு சிறிய நாடு பார்த்தோம். இப்போ வந்து அந்த நிலை எல்லை பார்த்து அந்த பார்டர் வந்து எந்த கம்மியான கிலோமீட்டர் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வரும். நான் முதலே சொல்லியிருந்தேன், ஆப்கானிஸ்தான் கிட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 88 கிலோமீட்டர் தான் வந்து இந்தியாவோட நிலை எல்லை பகிர்ந்துருக்கு ஓகே. எவ்வளோ வெறும் 88 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓகே. அப்படின்னும்போது அப்போ இந்தியாவோட அதிக நிலப்பரப்பை நிலை எல்லையாக கொண்ட நாடு இது வரும் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் தான் வரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4093 கிலோமீட்டர். எவ்வளோ 4093 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் சரிங்களா. இது பாருங்கள், இது பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 4096 சரி 93 நினைக்கிறேன் ஓகே. அது வந்து நிறைய ஃப்ராக்ஷன் வரும் சரிங்களா. ஒன்று ஒவ்வொரு இதில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஆனால் அது 4000 சம்திங் தான் ஓகே. 4093 கிலோமீட்டர் அதாவது நிலப்பரப்பை கொண்டிருக்குது. அப்போ அதிக நிலை எல்லை பகுந்துள்ள நாடுன்னு ரொம்ப வரும் பங்களாதேஷ், குறைவான நிலை எல்லை இந்தியாவின் பகுந்துள்ள நாடுன்னு கேட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தான், குறைவான ஆப்கானிஸ்தான், அதிகம்னா பங்களாதேஷ், பெருசுனா சீனா, சிறுசுனா பூட்டான். அப்போது ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க ஓகேவா. இது ஃபஸ்ட்டாக நிலை எல்லை பகுந்துள்ள நாடுகள் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் எல்லை பகுந்துள்ள நாடுகள் அப்படின்னும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம இதில் பார்த்தா புரியாது, இது நம்ம வந்து வேர்ல்டு மேப்பில் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் வந்து தெளிவாக புரியும். ஓகேவா, இது வேர்ல்டு மேப்பில் நம்ம ஆசையான இது மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த குடுத்துறோம் பார்த்தீங்கன்னா இதிலே இருக்கு பாருங்கள், நல்லா க்ளீனாக தெரிஞ்சு பாருங்கள் என்ன நாடுன்னு சொல்லிட்டு. இதில் பெரிய நாடு இது சீனா, இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியல இது சின்ன நாடு பூட்டான் தான் ஓகேவா. அதேமாதிரி நீ நிலை பிறந்தபோது பங்களாதேஷ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஆப்கானிஸ்தான் வரைக்கும் பாருங்கள் சின்னதாக தெரிஞ்சுங்களா உங்களுக்கு இவ்வளோ தான். இது வந்து 88 கிலோமீட்டர் தான் வரும். இது வந்து எவ்வளோ வரும், 4093 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ளது. அப்போ நம்ம பார்த்து கட்டுங்களா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம், பூட்டான், மியான்மர், பங்களாதேஷ் ஓகே. இப்போ வந்து நீர் எல்லை அப்படின்னு வரும்போது இந்த நிலை எல்லை பகுதியில் ஒரு சில நாடுகள் வந்து நீர் எல்லையும் வரும் ஓகேவா. அப்படின்னும் போது இலங்கை ஓகே, இலங்கை வந்து பார்த்தா நீர் எல்லை தான் ஓகே. அந்த கச்சித்தீவு வந்து தாரை வளர்த்துறாங்களே, அதுக்கப்புறம் வந்து இலங்கை வந்து இந்தியாவோட வந்து நீர் எல்லை. ஏன்னா அப்போ தான் வந்து இலங்கை இராணுவ வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம தமிழக மீனவர்கள் வந்து சிறைபிடிச்சு போடுறாங்க பார்த்தீங்களா. அது அப்போ நீர் எல்லைன்னும் போது இலங்கை வரும். ஸோ நம்ம இங்கேருந்து வரலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், பாகிஸ்தான் இருக்கா,
இப்போ நீங்க நேஷனல் நியூஸ்லாம் பாத்தீனா சொல்வாங்க இந்திய மீனவர்களை வந்து பாகிஸ்தான் ராணுவ படையினர் வந்து சிறைபிடிச்சானேன்னு சொல்றாங்க இங்க வடக்குல வந்து பாகிஸ்தானா நம்ம தெற்குல வந்து இலங்கை அப்படினும் போது பாகிஸ்தானுக்கு கடற்கரை இருக்கு இந்த கடற்கரை வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் பங்குதுகிறது அப்படினும் போது பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் வரும் ஓகேவா ரெண்டாவது இங்க பாத்தீனா மாலத்தீவு சோ மாலத்தீவும் நம்ம இந்தியாவோட நிலையிலேயே பகுந்திருக்கு இது மாலத்தீவு சார் நீரிலேயே அடுத்து மூணாவது இலங்கையும் வந்து நம்ம இந்தியாவோட நீரிலேயே பகுந்தல மூணாவது நாடு அடுத்து பாத்தீங்கன்னா நானாவது இந்தோனேஷியா சோ இந்தோனேஷியா சார் இங்க இருக்கு ஆனா இப்படி சொல்லினேன்னா தூரக்கு பாருங்க பார்டர் ஏன் நம்ம இந்தியாவ தான் அந்தமான் நிக்கோபார் இங்க இருக்கு இது எல்லாமே அந்தமான் நிக்கோபார் தீவுங்களா சோ அப்படினும் போது இது இந்திராமணி வரைக்கும் நம்ம இருந்தது இந்தியாவுக்கு சொந்தமானது பகுதி அப்படினும் போது பக்கத்துல தான் இந்தோனேஷியா அப்படினும் போது கண்டிப்பா நீரிலேயேங்களுக்கு பகுந்திருக்கும் அப்ப இந்தோனேஷியா வரும் நானாவது அஞ்சாவது பாருங்க நான் வரோம் தாய்லாந்து சரிங்களா தாய்லாந்து வந்து நம்ம இந்தியாவோட இந்த நீரிலேயே பகுந்து இருக்கு தாய்லாந்து பார்த்தா இது வரைக்கும் இருக்கு அப்படின்னும் போது பேங்காக் சொல்லும் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி படத்துல விஜய் போகாது ஓகேவா அப்படின்னும் போது அது வந்து நீரிலை அடுத்து பார்த்தீங்கன்னா மியான்மர் ஸோ மியான்மர் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது ஓகேவா இங்கே அந்த மணிக்கு போது கிட்ட வருது யாங்கோங் வரைக்கும் அப்படின்னும் போது மியான்மர் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஓகே ஏன்னா பங்களாதேஷ் அப்படின்னும் போதும் நம்ம கல்கத்தா பக்கத்துலேயே இருக்கு பாருங்க இது டாக்கா ஃபுல்லாகவே வந்து இந்த கடற்கரை பகுதியாக வரும் சரிங்களா அப்போ நீரிலேயே பகுந்த நாடுகள் மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா ஏழு நாடுகள் நிலையிலையும் ஏழு நீரலையும் ஏழு என்னிடத்தை நம்ம இன்னொரு பார்த்துருவோம் ஈஸியாக புரியும் பாகிஸ்தான் ஒன்று மாலத்தீவு ரெண்டு இலங்கை மூணு இந்தோனேஷியா நாலு தாய்லாந்து அஞ்சு மியான்மர் ஆறு டாக்கா அதாவது இந்தோனே மியான்மர் சொல்லிட்டுனா அடுத்தது வந்து பங்களாதேஷ் ஏழு மொத்தம் ஏழு நாடுகள் அப்போ நிலையிலேயே பகுந்த நாடுகளும் ஏழு நீரிலேயே பகுந்த நாடுகளும் ஏழு சரியா இப்போ இதில் இன்னொரு கேள்வி கேட்கலாம் எந்த மாதிரியான கேள்வி சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்தியாவுடன் நிலையிலையும் நீரலையும் பகிர்ந்துள்ள நாடுகள் எத்தனை ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரி இதெல்லாம் கேட்கலாம் நீங்களே வந்து இதில் தான் நோட்ஸ் எடுத்து படிக்கும்போது தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஏன்னா ஜிகே டாப் அப்படின்னும் போது அந்த மாடல் கொஸ்டினோட கேள்வி கேட்டு தான் பாருங்க அதாவது எந்த துறைமுகத்திலிருந்து சென்றால் நம்ம எப்படி சொல்லுது ஒரு சின்ன ஒரு லாஜிக்கான கேள்வி தான் வச்சுருந்தாங்க ரொம்ப ஈஸியான கேள்வி தான் சரிங்களா அதாவது ஐரோப்பா வந்து ஐரோப்பா எந்த துறைமுகத்தின் வழியாக ஐரோப்பாவிற்கு செல்லும்போது நமக்கு வந்து கிலோமீட்டர் மிச்சமாக சொல்லி கேட்டுருவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து மும்பை மர்மகோலாம் வச்சுருப்பாங்க ரெண்டு வந்து இந்த சைடு வச்சுருப்பாங்க ரெண்டு இந்த சைடு அப்படின்னும் போது அப்போ மேப்பாக தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரிங்களா ஸோ அப்படின்னும் போது அந்த மேப் ரொம்ப முக்கியமானது அப்போ அந்த நீரலையை பகுந்த நாடுகள் நீரலையும் நிலையிலையும் சேர்ந்தே பகுந்த நாடுகள் வரும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் ஏன்னா பாகிஸ்தான் வந்து நிலையிலையும் பகுந்திருக்கு நீரலையும் பகுந்திருக்கு ஓகேவா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஏன்னா பங்களாதேஷ் அதிகமான நிலப்பரப்பு அதேமாதிரி நீர்பரப்பும் இருக்கு பாருங்க இதுவும் மூணாவது மியான்மர் ஸோ அப்போ மூன்று நாடுகள் இந்த ஏழு நிலப்பரப்பு நாடுகள் இருக்கு ஏழு நீர்பரப்பு நாடுகள் இருக்கு ஆனால் ரெண்டுத்தோட வந்து ரெண்டு பரப்புலையும் வந்து சேர்ந்துள்ள நாடுகள் வந்துன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு நாடுகள் பாகிஸ்தான் மியான்மர் பங்களாதேஷ் ஓகே பாகிஸ்தான் பங்களாதேஷ் மியான்மர் மொத்தம் வந்து மூன்று நாடுகள் ஓகேவா ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ பதிவு முடிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவில் கண்டிப்பாக வந்து ஒரு மூன்று முக்கியமான தகவல் நம்ம பார்த்துருந்தோம் நிலப்பரப்பு ஏழு நீர்பரப்பு ஏழு நிலம் மற்றும் நீர்ப்பரப்பு மொத்தம் மூன்று சரிங்களா இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது ஒரு நோட்டு போட்டு ஜிகே டாப்பிக்கில் வந்து ஒன் பை ஒன்னாக எழுதிட்டு வாங்க நம்ம மேப் வச்சு இன்னும் நிறைய வீடியோ ஜியாகிரஃபி ஃபுல்லாகவே நம்ம மேப் வச்சு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் மேப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேப் வாங்கவே தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு மேப் வாங்கிச்சிங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை ஒன் பை ஒன்னாக நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே போதும் கண்டிப்பாக வந்து நம்மளால ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ